ஸ்ப்ளிட் வீடியோ கேமராங்கிற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இது அதோட ஸ்டார்ஸ் அண்ட் ரிவ்யூஸ். எதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோன்னா, இதில் வந்து கேமரா வீடியோ எடுக்கும்போது டபிளாக எடுக்கலாம். அது எப்படின்னா, ஒரு பக்கம் தனியாக எடுத்துட்டு மற்றொரு பக்கம் திரும்ப தனியாக எடுக்கலாம். எடுத்து ரெண்டும் இணைச்சு பார்க்குற மாதிரி, டபிளாக பார்க்குற மாதிரி பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ளிட் வீடியோ கேமரா வந்து விலைக்கு வாங்கினா கம்ப்ளீட்டாக முழுமையாக பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு அனிமேஷன் பிக்சரை இப்போ வீடியோ எடுக்கிறோம். முதல்ல ஒரு பக்கம் ஒரு 4-5 நொடிகள் எடுத்துட்டு, அப்புறம் அந்த முதல்ல எடுத்த ஒரு பக்கம் வீடியோ வந்து அப்படியே இருக்கும். இந்த பக்கம் வந்து அதுக்கு நேரம் ஏற்ற மாதிரி பொசிஷனில் வச்சு அப்படியே திரும்ப ரெக்கார்டு போட்டோம்னா, முதல்ல எத்தனை நொடிகள் ரெக்கார்ட் ஆச்சோ அதே நொடிகளுக்கு அது ரெக்கார்டாகும். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு டபுள் ஆகும் தெரியும். அதுதான் இந்த ஆப். இப்போ இதில் ஷேர் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயும் பதிவு பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஃபெதரை வந்து கீழே குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் ரெண்டு வீடியோவும் ஒன்றா நல்லா தெரியும். இது வந்து ஃப்ரேமு, அது விலைக்கு வாங்கினா தான் மற்ற ஃப்ரேம்லாம் கிடைக்கும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது வந்து நம்மளையே செல்ஃப் வீடியோ எடுக்கிறதுக்காக 15 நொடிகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஃப்ளாஷ் லைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் வந்து பெரிதாகவும் சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். வேறு பக்கம் ஃப்ரேம் மாற்றணும்னா அது விலைக்கு வாங்கினா தான் முடியும். அடுத்து வந்து இதே மாதிரி ஃபோட்டோவும் எடுக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி கரெக்டாக பொசிஷனில் வச்சு திரும்ப ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருது ஃபோட்டோ. இதையும் பதிவு பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த மாதிரி நம்மளையும் ஒரு பிளைனான வால் கிட்ட நம்ம நின்றுக்கிட்டு இதே மாதிரி டபுள் ஆயிட்டு மாதிரி எடுக்கலாம் வீடியோ. இன்றைக்கி இந்த ஸ்ப்ளிட் வீடியோ கேமரா ஆப்பை பற்றி பார்த்தோம். மற்றும் ஒரு நாள் சந்திக்கலாம். வணக்கம்.